வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே மாடுகட்டி போரடித்தால் மாளாது சென்னலென்று ஆணைகட்டி போரடித்த அழகான தென்மதுரை தென்மதுரை வளர்த்திட்ட தீந்தமிழில் பைந்தமிழில் பாங்கான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் இந்த அருமையான பொங்கல் திருநாளிலே கண்ணலாம் கரும்புடனே இன்சுவை பொங்கலிட்டு உண்டு மகிழ்ந்து பைந்தமிழ் பட்டிமன்றத்தை கண்டும் கேட்டும் மகிழ்ந்திருக்கும் ஜெயா தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கும் நாளும் நற்றமிழ் பரப்புகின்ற நடுவர் பெருமகனார் அவருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் உழைப்பின் பயனை உலகோர்க்கு உபந்தளிக்கின்ற உழவர் திருநாளாம் தைத்திருநாளாம் தமிழர் திருநாளில் உங்களை பணிவுடன் கனிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே சொல்லுங்க மிக அற்புதமான தலைப்பு குடும்பங்களில் மழலையும் முதுமையும் சுமையா சுகமாக சுமையே என்று நான் பேச வந்திருக்கிறேன் நான் மழலைகளை பெறாதவன் அல்ல எனக்கும் அப்பா அம்மா உண்டு மாமனார் மாமியார் உண்டு அண்ணன் தம்பிகள் உண்டு எல்லாமே உண்டு ஆனால் யதார்த்தத்தை பேசணும்ல அதுதான உண்மை அப்ப உண்மையிலேயே சுமை என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் இருக்கிறது ஒன்று நாம் வாழுகின்ற சூழலில் ஏற்பட்டிருக்கின்ற கால மாற்றம் மற்றொன்று தலைமுறை இடைவெளி இந்த இரண்டும் சுகம் என்று நாம் நினைத்தவற்றை சுமையாக மாற்றி இருக்கிறது நடுவர் அவர்களே உண்மையிலேயே முதலில் மணலை நான் எடுத்துக்கிறேன் இந்த மணலை சுகமானது தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அழகா பாரதிதாசன் சொல்லுவார் ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு பேர் ஒரு மகன் ஒரு மகள் ஆஸ்திக்கு ஒரு ஆசைக்கு ஒரு மகன் சொல்றோம் இல்லையா இந்த இரண்டும் எப்படியா எண் இரு கண்கள்னர் அது எப்படியா உறவன்பு காதலில் பிறந்த சீர் பண்கள்னர் அப்ப இரண்டுமே கண்களாக கருதப்பட வேண்டியதுதானே அப்படி போது மகிழ்ச்சி அது சுகம் ஆனால் இன்றைய காலச்சூழல் என்ன மாற்றி இருக்கிறது தெரியுமா காமப்பால் அருந்திய கணவனும் மனைவியும் அன்பால் பெற்ற பிள்ளைகள் இரண்டு அதில் ஆண்பால் என்று சொன்ன உடனே சுகம் இன்பம் கழிப்பால் ஆனால் அதுவே பெண்பாலாக இருந்தால் கள்ளிப்பால் இது சுமையா உண்மை அதுதானே நடுவர் அவர்களே நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே பெண்களுக்குரிய தன்மை என்று சொன்ன உடனேயே நம் மனதில் என்ன தோன்றுகிறது ஒரு செய்தி சொல்றேன் ஒரு பண்ணையார் இருந்தார் அந்த பண்ணையாருக்கு லட்சுமின்னு ஒரு மாடு பசுமாடு லட்சுமின்னு ஒரு மகன் இப்ப இந்த லட்சுமிங்கிற பசுமாடு சென்னையாருக்கு கால்நடை மருத்துவமனையில் சேர்த்துருக்கு மகள் லட்சுமியும் மகப்பேறு உற்ற இருக்கிறால் மகப்பேறு மருத்துவமனையில் சேர்த்துருக்கு இப்ப முதல்ல கால்நடை மருத்துவமனையிலேருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி செய்து வருது வேலையால் பேசுறேன் ஐயாண்ணா என்னடாண்ணாரு ஐயா நம்ம லட்சுமி கன்று குட்டி போட்டுருச்சியா என்ன கண்டுக்குட்டிடான்னாரு உடனே சொன்ன பசுமை கன்று குட்டியான்னு உடனே அவர் சொன்னார் ஆஹா கறந்துடலாம் அப்படின்னார் ஆஹா கறந்துடலாம் பால கொஞ்ச நேரத்தில் அந்த மருத்துவமனையில் இருந்து மகப்பேறு மருத்துவமனையில் இருந்து போன் தொலைபேசி வந்துச்சு உடனே அங்கிருந்து செய்தி என்ன ஐயா லட்சுமி உங்க மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சியா என்ன குழந்தை என்னாரு பொம்பளை பிள்ளை என்ன ஐயோ கலந்துருவானே இந்த மாற்றம் வரும்போது பெண் பிள்ளையை பெற்றாலே சீரழிவு என்று நினைக்கின்ற சமுதாயத்தில் வாழ்கின்ற நாம் எப்படி மனநை சுகம் என்று சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி அற்புதமாக ஒரு கவிஞன் சொன்னா தெளிவா சொன்னா குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ கொடியீடையின் பாரம் எல்லாம் பத்து மாத கணக்கல்லவோ குழந்தையையும் மனைவியையும் ஒருவனாக சுமக்கின்றேன் சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன் அது சுகம்தான் ஆனால் பாரம் அது சுகம்தான் ஆனால் பாரம் அது சுகம்தான் ஆனால் பாரம் சுமைதான் இது குழந்தை சரி அடுத்து முதுமைக்கு வர்றேன் முதுமை என்பது வயதான காலம் எப்படி அது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் நாம் இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி இல்லை நம் முன்னோர்கள் சொன்னார்கள் இருபது இளமை முப்பது முறுக்கு நாற்பது நடுக்கம் ஐம்பது அயற்சி அறுபது தளர்ச்சி என்ன வயது எப்படி மகிழ்ச்சியாக அவருக்கு இருக்க முடியும் நோய்வாய்ப்பட்டவர் வருமானம் இல்லாதவர் மனைவியோ யாராலும் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குமா அந்த வாழ்க்கை சுமையாகத்தான் இருக்கும் சுகமாக இருக்காது அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடுவர் சாதாரணமாக யோசனை பாருங்க சின்ன பையனை கையை பிடிச்சி மழலை பருவத்திலே எல்லோரும் பார்க்கின்ற சர்க்கஸு கூட்டு போனார் என் தந்தை தாத்தா தாத்தா அடுத்து அதே மாதிரி அதுக்கு அடுத்து கையை பிடிச்சி பீச்சுக்கு கூட்டிட்டு போனார் கடற்கரைக்கு அழைத்து சென்றார் என் தாத்தா என் தந்தை தான் தாத்தா என் பையனுக்கு தாத்தா இப்ப என்னாச்சு அடுத்து இது பொது இடங்களுக்கு எல்லாம் கூட்டி சென்றார் பாருங்க திரையரங்கு கூட்டி சென்றார் எல்லோரும் பார்க்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்ற என் தந்தை யாருமே பார்க்காத முதியோர் இடத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று சொன்னால் அது நான் சுகமாக நினைத்தால் என்னோட வச்சிருக்கணும் அதை சுமை என்று நினைப்பதால் அவமான சின்னங்களான முதியோர் இல்லங்கள் தோன்றிவிட்டன போகிற வாரம் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் எட்டையாபுரம் நான் பிறந்த ஊர் அங்கே போகிறபோது அந்த பெரியவர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் எங்கேருந்து வந்தார் ஐயா வணக்கம் அப்படின்னு அவர் இப்படி பார்த்துட்டு யாருப்பான்னாரு நான் தான் ஏன் ஆனந்தேன் அப்படின்னு அப்படியாப்பா எங்கே இருக்கேன்னார் நான் விருதுநிலை வேலை பார்க்குறேன் ஐயா மூத்த நாச்சி இப்போ எங்கேயா இருக்காருன்னு அவர் ஆஸ்திரேலியாவில் டாக்டராக இருக்கார் பாடினார் ஓ ரைட் ரெண்டாவது என்ன சி என்றா பண்ணுறாருன்னு அவர் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்காருனாரு இந்த அக்கா மூணாவது இருந்தாங்களா அவங்க என்னென்ன அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக சிங்கப்பூரில் இருக்காருனாரு ஐயாப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நான் முதியோலத்தில் இருக்கேன் என்னார் நடுவர் அவர்களே எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் உறவு இல்லை என்றால் அவருக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும் சுகம் இருக்கும் நாம் பெரியவர்களை மதிக்கத் தவறும் போது மூத்தோர் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை மறக்கின்ற போது ஏவா மக்கள் மூவா மருந்து என்ற நிலைமை போன போது சகிப்புத்தன்மை என்பது முதியருடன் இல்லாத போது மாமியார் மருமகள் உறவுகளால் தந்தை மகன் உறவுகளால் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் நாம் எதை மகிழ்ச்சி என்று நினைத்தோமோ அவை எல்லாமே இன்று சுமையாக ஆகிவிட்ட காரணத்தினால் குடும்பங்களில் மழலையும் முதுமையும் அன்று சுகமாக இருந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சுமையே 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 என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரேடியா சுமைன்னு சொல்லிரல சொன்னார் அன்னைக்கு வேணா சுகமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு கேட்டுங்க சுமையா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டு போயிருக்கார் அவர் சொல்ல சொல்ல பலருக்கு மனசுக்குள்ள சரி இருக்கட்டும் அவர் சொல்லிட்டாரு அவருக்கு மைக் கிடைக்குது நம்ம என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசனையாக இருப்போம் வருஷப்படுத்தியே சொல்கிறாரு என்னென்ன வகையில் மாறிப்போச்சு அப்படிங்கிறத அதனால் இது சுமைதானோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துட்டா அப்போ இன்னொரு டாக்டரையும் போய் பார்த்துருவோமே அப்படிமோ எதுக்கும் அதுக்கு வர்றார் நம்முடைய ஐயா கவிஞர் மூரா அவர்கள் இல்லை இரண்டுமே சுகம்தான் என்று பேச வருகிறார் வாங்க